நண்பர்களே, தேர்தல் நேரத்துல அதிமுக பொறுப்பாளர்கள் கட்சி நிர்வாகிகள் நடந்து கொண்ட விதம் பற்றி தமிழகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய தகவல்களால அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்செட் ஆகியிருக்காராம். தேர்தல் களத்துல கட்சியினர் வேட்பாளர்களுக்கு முழுமையா ஒத்துழைப்பு தரல, ஓட்டு சேகரிக்கல, ஓட்டுப்பதிவு நாள் அன்னைக்கு பூத் ஏஜென்ட்களா நியமிக்கப்பட்ட பலர் பூத்ல இல்ல அப்படின்னு சரமாரியா புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதால இந்த விவரம் உண்மையானதா அப்படிங்கிற விசாரணையில எடப்பாடி பழனிசாமி இறங்கியிருக்காராம். அதனால தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறமா கட்சி கட்டமைப்புல பல அதிரடி மாற்றங்களை பழனிசாமி மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுது. இது பற்றி அதிமுக வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோக்சபா தேர்தல்ல அதிமுக தலைமையில வலுவான கூட்டணி அமையல அப்படின்னதும் அந்த கட்சி சார்பா போட்டிடுறதுக்கு முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் யாருமே முன்வரலையாம். எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி கேட்டும் பலர் ஒதுங்கிக்கிட்டாங்களாம். அதனால அதிமுக சார்பா போட்டிடுறதுக்கு யார தேர்வு செய்வது அப்படின்னு யோசிச்ச எடப்பாடி பழனிசாமி, கட்சி போட்டியிட்ட எல்லா தொகுதிகளிலையும் குறைஞ்சபட்சம் 10 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செய்யக்கூடியவங்களை வேட்பாளராக்கினார். கட்சியில சேர்ந்து சில நாட்களே ஆனாலும் அவங்களுக்கும் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார். ஆனாலும் முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமியால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கு ஆதரவா களத்துல வேலை செய்யாம ஒதுங்கி இருந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கேட்ட போதெல்லாம் எல்லாம் பிரமாதமா ஏற்பாடு செஞ்சிச்சு தலைவரே, நமக்கு தான் வெற்றி அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் பலரும் பூசாமா போய் சொல்லியிருக்காங்க. இதனால தேர்தல் நாள்ல பிரச்சனை இல்லாம மாவட்ட செயலாளர்கள் பூத் ஏஜென்ட்கள் வாயிலா தேர்தலை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சார். ஆனா பூத் ஏஜென்ட்களா நியமிக்கப்பட்டவர்கள் பலரும் காலை 11 மணிக்கே பூத்கள்ல இருந்து காணாம போயிருக்காங்க. மாலை 4:30 மணிக்கு மேலதான் மீண்டும் திரும்பி வந்திருக்காங்க. இடையில என்ன நடந்திருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. பூத் ஏஜென்ட்கள் எல்லாரும் திமுக கிட்ட விலகி போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் பழனிசாமிக்கு வந்திருக்கு. தமிழகம் முழுவதும் பல தொகுதிகள்ல இருந்து புகார்கள் வந்திருக்கு. இதனால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தன் அதிருப்தியை தெரிவிச்சிருக்காராம். மேலும் தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறமா கடுமையான முடிவெடுக்க போறதாகவும் சொல்லியிருக்காராம். தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா அதிமுக கட்டமைப்புல பெரிய மாற்றம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா பாஜக விஷயத்துல தனக்கு ஆலோசனை சொல்றது போல சொல்லி கூட்டணியை விட்டு விலக முடிவெடுக்க வச்சவங்கள முழுமையா விலக்கி வைக்கிறதுக்கு எடப்பாடி முடிவெடுத்திருக்காராம். தற்போது சேலம் வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய அவரு இது பற்றி தொடர் ஆலோசனைகளை தீவிரமா ஈடுபட்டிருக்காராம்.